நாட்டில் COVID-19 தொற்று பரவலை தடுப்பதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எடுத்துள்ள நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆய்வு செய்தார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அந்த கவுன்சிலின் ஆய்வக இயக்குநர்களுடன் பேசிய அவர், இந்நோய் தொற்றை தடுப்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். COVID-19 தொற்றை எதிர்த்து போரிட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் ஆகியோருக்கு மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உதவி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். COVID-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் அடிப்படையிலான தீர்வுகளை உருவாக்க விஞ்ஞானிகளும் இதர அமைச்சகங்களும் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் பல்வேறு ஆய்வகங்களில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சருக்கு விளக்கிய அதிகாரிகள், நோயாளிகளின் இரத்த மாதிரிகள் விரைந்து பரிசோதித்து முடிவுகள் தெரிவிக்கப்படுவதாக கூறினர். COVID-19 தொற்றை மேலும் திறமையாக கட்டுப்படுத்துவதில் மட்டுமே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் முக்கிய கவனம் செலுத்துவதாக இந்த கூட்டத்தில் பேசிய அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் சேகர் மாண்டே கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.